ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காற்றலைகளிலே இந்த ஐபிசி தமிழ் 25 ஆண்டுகளாக உலக தமிழர்களுக்கெல்லாம் உறவு பாலமாக பயணித்து கொண்டிருக்குது. அந்த நீண்ட நெடிய பயணத்திலே எல்லாருக்கும் பங்கிருக்கு. இந்த இவ்வளவு காலம் உங்களுடைய அன்பை வாரி வழங்கக்கூடிய அந்த நேயர்களுக்கு, இதிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு, பணியாளர்கள் முகம் தெரிந்து தெரியாமல் குரல் கேட்டு கேட்காம என்று சொல்லி பணிபுரியக்கூடிய அத்தனை பேருக்குமே, அத்தனை உழைப்புமே, இதெல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடக்கூடிய அந்த உரித்துடையவர்களாக இருக்கணும். ஒரு வானொலி என்று சொன்னால், நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்கிற அந்த நேரத்தை தாண்டி அதுக்கு தயார்படுத்துகிற, அதை ஒழுங்கமைக்கிற, ஒரு நிகழ்ச்சியை வடிவமைக்கிற, அதை சரியாக இந்த காற்றலைகளில் கொண்டு வெளியில் கொண்டு வர, அது உங்களுடைய காதுகளுக்கு என்று சொல்லி அந்த பணி வந்து மிக நீளமான பணியாக இருக்கும். அதையெல்லாம் ஒழுங்கு செய்து நடத்துறது எவ்வளவு தூரம் இலகுவானதா கஷ்டமானதா என்னென்னலாம் செய்யணுமென்றது அந்த பதவியிலே, அந்த பொறுப்பிலே, அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் எல்லாரும் நேயர்களாக ஒரு நிகழ்ச்சியை தான் கேட்போம். சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் நாங்கள் இங்கே அவற்ற அனுபவத்தை இந்த ஊடகத்தில் இல்லை ஊடகத்துக்கு வெளியே என்று சொல்லி நாங்கள் கேட்கலாம். ஐபிசி தமிழ் வானொலியினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சதீஷ். வணக்கம். வணக்கம் மித்ரா. வணக்கம் எல்லோருக்குமே. சரி, ஐபிசி தமிழ் வானொலி 25 ஆண்டுகளாக இன்னும் அதையும் தாண்டி இன்னும் வெற்றி நட போட போகுது. அதில் உங்களுடைய பங்களிப்புன்றது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்குது. இந்த வானொலியை ஒழுங்கமைப்பாக கொண்டு நடத்துறது அந்த பணி கஷ்டமா இலகுவா? முதலாவது அப்படி வச்சிருவோம், கேள்வி தான் கஷ்டமாக இருக்கு. என்னடா பணி என்ற வரைக்குள்ள அது இலகு. எதையுமே நாங்கள் விரும்பி செய்யக்குள்ள அது வந்து மிக இலகுவாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில இருந்து கேட்கும் போது இருக்கிற ஒரு அந்த சந்தோஷத்தை விட, உள்ளுக்குள்ள வேலை செய்யும் போது சவால்கள் இருக்கும். அது கடினம் என்று சொல்ல முடியாது, சவால்கள். இந்த சவால்களை வந்து இந்த அணி, வானொலிக்கான அணியாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நிர்வாகமாக இருக்கலாம், எங்களுடைய நிறுவன தலைவர் கந்தையா பாஸ்கரன் அவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய அந்த சப்போர்ட் இருக்குதானே, நீங்கள் இதை செய்யுங்கோ நாங்கள் பின்னால் இருக்கிறோம், அல்லது நீங்கள் இதை செய்தால் அது நல்லா இருக்கும்ன்ற அந்த வழிநடத்தல் இருக்குதானே, இது எங்களுக்கு எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் இலகுவாக்கும். கடினம்தான், ஆனால் அதை விரும்பி செய்கிறதால இலகுவாக இருக்கு. சரி, இந்த விரும்பி செய்கின்ற இந்த துறைக்கு சதீஷினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? எத்தனை இந்த ஆரம்பம்ண்டா நான் இத்தனை ஆண்டுகளுக்கு முதல் ஊடகத்துக்கு வந்துட்டானென்றெல்லாம் இல்லை, மைக்கை பிடிச்சு கதைக்க தொடங்கினது, இல்லை மைக்கை பிடிச்சு நானும் பெரியால் தான் நீங்கள் கேளுங்கன்னு சொல்ல தொடங்கினது எப்பயா இருக்கும்? சரியாக உண்மையாக ஞாபகம் இல்லை, ஆனால் நான் நினைக்கிறேன் ஐபிசி தமிழ் வானொலி ஆரம்பித்ததுக்கு ஒரு வருஷத்துக்கு முதல் நினைக்கிறேன், ஒரு 1996 நம்புகிறேன் நான். என்னடா எனக்கு என்னுடைய 3 வயசுலேயே நான் சங்கீத கச்சேரி ஆரம்பிச்சிட்டேன். அம்மா ஒரு சங்கீத ஆசிரியா இருந்ததால் சங்கீத கச்சேரி ஆரம்பித்தாச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்பா ஒரு அந்த நேரத்தில் டிஆர்ஓ இருக்கைக்குள்ள அவர்களோட வந்து அறிவிப்பாளராக எல்லாம் இருந்திருக்கு, அதில் பணியாற்றினதால் எனக்கு அப்படி ஒரு மேடை ஒன்று கிடைச்சதுண்டு ஞாபகம், எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கிற மேடை. 96 நம்புறேன், பாட போகிறேன், ஆனால் அதே நேரத்தில் ஒரு அறிவிப்பாளராகவும் அந்த இடத்துல கடமையாற்றினது ஒரு சின்ன ஞாபகம். சரி, இவ்வளவு காலம் ஐபிசி தமிழோட பயணிச்சு நீங்க இப்போ பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க, ஒரு பணிப்பாளராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அட இந்த சந்தர்ப்பம் என்னால் தாங்கவே முடியாது, இது என்னால் கையாளவே முடியாத கஷ்டமான சந்தர்ப்பம் என்று ஞாபகம் இருக்கிறது என்னது? இந்த சந்தர்ப்பம் போல தான் கிடைக்கும் நீங்கள் கேட்குறத பார்த்தா. இல்லை, அப்படி உண்மையாக எதுவுமே ஞாபகம் இல்லை. என்னென்னா கையாள முடியாத விஷயம் வந்து எதுவுமே இல்லை, அது முக்கியமானது. நாங்கள் முதல் சொன்ன மாதிரி தான், ஒன்றில் நாங்கள் மிக தீவிரமாக இறங்கிட்டோம்னு சொன்னால் அதை மிக இலகுவாக கையாள முடியும். நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய பிரச்சனை இருக்குது. ரேடியோ திடீரென்று நிற்கும், எல்லா பக்கத்தாலையும் இருந்து கோல் வரும், ஏன் நின்றதுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு தொழில்நுட்பவியலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை திருப்பி கொண்டு வர அந்த டைம் இருக்கு. அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு மனைவியை ஓடுக்கு அனுப்பி போட்டு வெளியில் நிற்கிற கணவனுக்கு இருக்கிற மாதிரியான அந்த பதட்டம் என்று சொல்லியிருந்தான். அப்படி ஒரு சூழல் தான், என்னென்னா எங்களுடைய குழந்தை தான் இந்த ஐபிசி தமிழ். அது ஒரு செகண்ட் கூட நின்றக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் கொடுக்குற எல்லாருமே, இப்போ இதில் எங்களுடைய முகங்கள், எங்களுடைய குரல்கள் வெளியில் தெரிஞ்சாலும் இதில் ஏராளமானவர்களுடைய பங்களிப்பு இருக்குது. தொழில்நுட்பவியலாளர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். அண்டையிலிருந்து 97 ஆரம்பித்ததில் இருந்து இன்றைக்கு 2022 நாங்கள் இதுக்கு மேலே ஏறி நிற்கிற இந்த தளம் இருக்குதானே, இதுக்கு கீழே எத்தனையோ பேருனுடைய உழைப்பு இருக்குது. இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு செகண்டும் கடினப்பட்டு உழைத்திருக்கக்கூடியவர்கள் உழைப்பு இருக்குதானே, அப்படி எல்லாருடைய உழைப்பும் இருக்கேக்குள்ள நீங்கள் கேட்ட கேள்விக்கு சிம்பிளாக பதில் சொல்கிறதா இருந்தால், எனக்கு அப்படி எந்த ஒரு விஷயமும்
எதுவுமே உண்மையாக ஞாபகம் இல்லை. அப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கேன் அந்தளவு தூரத்துக்கு எதுவுமே என்ன பாதிக்கலைன்றது தான் அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த ஊடக பயணத்தில் இவ்வளோ இதை கடந்து வந்துருக்கிறீங்க, இப்படியெல்லாம் செய்கிறீங்க, இப்போ நீங்கள் எந்த நேரமுமே இப்படி சீரியஸாக தான் கதைப்பீங்களா? இல்லை எனக்கு நான் நினைக்கிறேன் தாயகத்தில் பணிபுரியக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிற அந்த மீட்டிங் முடித்து வெளியில் வரையக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, அண்ணா நல்லவரா இல்லை கூடாதவரா என்ற கேள்வி. அதை எல்லார் சார்பாகவும் அங்கே எல்லாரும் பிறகு நன்றியை நீங்கள் சொல்லிக்கொடுங்க. உங்களை எல்லார் சார்பாகவும் நாங்கள் கேட்குறேன், நீங்கள் நல்லவரா இல்லாட்டிக்கு கூடாதவரா? இல்லை கிட்டடியில் துவாரகி இருக்கா சொன்னால், அண்ணா இப்போல்லாம் விடிய எழும்பி நீங்கள் எப்போ எழும்பிடுறீங்கன்ட்டு தெரியுது, அதுவும் வெள்ளன் எழும்பிடுவோம். அப்போ எழும்பினோடனே முதல்ல பார்க்குறதே எங்களோட குரூப் மெசேஜ்கள் தான். அப்போ பார்த்தா அண்ணா எழும்பிட்டார், மெசேஜ் வர தொடங்கிட்டதுண்டு, ஃபோனை தொடக்கலையே பயத்தோட இப்போ நிறைய பேர் இருக்கிறோம்னு சொல்லி துவாரகி அன்றைக்கு சொன்னான். நான்கிட்ட எதுக்கு பயப்படுவோம், இல்லை நீங்கள் கோவப்படுவீங்களோ தெரியாதுன்னு சொல்லி. இப்போ அப்படி உண்மையாக இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது இல்லை. நிராஜன்னா நீங்கள் பல பேர் இதில் தெரிஞ்சு கொண்டு இருக்கிற விஷயமில் சில பேர் தெரியாமலும் இருக்கலாம்னு சொன்னால், என்னுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு விஷயம் வந்து உண்மையில் அதில் நிறைய நிராஜன்னாண்ட பங்களிப்பு இருக்குது. எங்கே ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் அல்லது எங்கள் இடத்துல ஸ்பேஸ் இருக்கணும், அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம் இதானண்டா, ஒரு மாடுண்டுக்கு கயிற்றில் கட்டி போட்டு அதை மேய விட்டுருவோம். ஒரு கண்டிப்பு இருக்க வேணும், ஒரு கட்டுப்பாடு இருக்க வேணும், ஆனால் அவை சுதந்திரமாக செயல்படுறதுக்கான ஒரு இடம் இருக்க வேணும். அப்போ அந்த இடத்தை கொடுக்குறோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சில நேரம் சில நாள் அது துவாரகி அன்றைக்கு சொன்ன விஷயந்தான், ஆனால் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சாலும் பிள்ளை பிடிப்பீங்கன்னா அது அந்த ஒரு நாள் அப்படி நான் சூஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுவேன். இன்றைக்கி என்ன செஞ்சாலுமே அது பிள்ளை தான், எவ்வளோ நல்லது செஞ்சாலுமே அது பிள்ளையாக இருக்குமே. என்னென்னா ஒரு வேலை மீதான ஒரு பயம், அது எனக்கும் இருக்க வேணும், உங்களுக்கும் இருக்க வேணும், எல்லாருக்குமே இருக்க வேணும். அது பயமாக பக்தியான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நான் செய்கிறது சரியா? இன்றைக்கும் எத்தனை ஆண்டுகள் கழித்து போனாலும் நான் இன்றைக்கும் இப்போ நான் கதைக்கே நான் கதைக்கிற சரியான்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. அது இருந்து கொண்டு இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் வேலையை சரியாக செய்ய முடியும். அதனால் நீங்கள் நல்லவன் நினைச்சா நல்லவன், கெட்டவன் நினைச்சா கெட்டவன் தான். சரி, இப்போ இந்த அரசியல் நிகழ்ச்சியாக செய்கிறீங்க, வானொலிகள்லையும் தொலைக்காட்சிகளையும் அரசியல் சமூக நிகழ்ச்சியில் செய்கிறீங்க, இங்கே வந்து கூட அப்படி சிறு சிறுண்டு முகத்தை வச்சு கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் இயல்பாகவே அப்படித்தானா இல்லை வெளியில் வித்தியாசமாக சதீஷ் இருப்பார்? அது சொல்லலாது, ஏண்டா இன்றைக்கும் ஒரு மெசேஜ் வந்தது தான். இப்போ நீங்கள் இந்த ரெக்கார்டிங் எடுக்கிறது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முதலும் நீங்கள் சிரிக்க மாட்டேன்றீங்க தொலைக்காட்சியில்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு அப்படியெல்லாம் இருக்கணும்ன்ற எண்ணம் இல்லை, எனக்கும் சிரிக்க விருப்பம். ஆனால் அரசியல் நிகழ்ச்சியில் நான் சிரிக்க முடியாதுன்றா அது வேறு அர்த்தம் கற்பிக்கப்பட்டுடும், அதில் சிரிக்காம தான் இருக்க முடியும். அதைத்தான் இந்த இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் எனக்கும் சிரிக்க விருப்பம். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு ஹிட்லருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், அதே மாதிரி எந்த ஒரு கண்டிப்பானவர்களுக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், அதுக்குள்ளே சிரிப்பு இருக்கும், சிரிப்பு இல்லாமல் இருக்காது. தொலைக்காட்சிக்காக தான் சொல்கிறேன், சில நிகழ்ச்சிகளுக்குள்ளே போய் மாட்டுப்பட்டுட்டா ஒன்றும் செய்யலாது, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் சிரிக்கிறது இல்லைன்றது. சரி, அடுத்ததான் நாங்கள் ஒரு பகுதிக்கு போகிறதுக்கு முன்னால் ரெண்டே ரெண்டு கேள்வி. சரி, முதலாவது கேள்வி, சதீஷுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயோ இதை நான் மாற்றியே ஆகணும் என்று நினைக்கிற பழக்கம் எது? ரெண்டாவது கேள்வி, அட இப்படி ஒரு பழக்கம் என்னட்ட இருக்கே என்று பெருமைப்படுற பழக்கம் எது? ரெண்டுக்கும் நிராஜன் அடிக்கடி சொல்கிற ஒரு பதில், முதலாவதுக்கு நான் சொல்கிறேன், முதலாவது வந்து கோபம் தான் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு டப்புண்டு டென்ஷன் ஆகிடும். நேற்று கூட ஒரு விஷயம் எனக்கு உடனே டென்ஷன் ஆச்சுது, அதால் நான் செய்கிற வேலை மற்ற வேலைகள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் என்னென்னா அது பெர்ஃபெக்டாக இருக்கணும்ன்றதுக்காக கோவப்படுறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகள் என்னிலேயே அந்த வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சு, கொஞ்சம் நின்று நிதானமாக கோவப்படாமல் மற்றவைய கொஞ்சம் ஓகே அவைக்கும் கொஞ்சம் காயப்படும், அதெல்லாம் முதல் யோசிக்க மாட்டோம், வேலை சரியாக இருக்கணும்ன்றதுக்காக பேசிட்டு போகிறேன். ஆனால் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ பேசிட்டு போனாலும் கடைசியாக அண்ணா நல்லவராகட்டவரான்ற மாதிரி பேசி முடிஞ்ச அப்புறம் அண்ணா இப்போ பேசினவரான்ற மாதிரி அது முடிஞ்சிடும், அவைக்கு விஷயம் போயிடும். அதனால் அந்த கோபம் அதை குறைச்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். மற்றது என்ன கேட்டீங்க? உங்களுக்கு நீங்களே பெருமைப்படக்கூடிய விஷயம், அட என்னட்ட இப்படி ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கே, இல்லை என்னட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்கே, ஹிடன் டேலண்ட் இருக்கே. பார்க்குறார்கள் தான் சொல்லணும், ஆனால் இப்போ நான் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படுவேன் என்னென்னு சொன்னால், என்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவு தூரத்துக்கு உழைக்க வேணுமோ அதை அந்த உழைப்பை கொடுக்கறதுல எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்குது. சரி, அந்த தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்களோட நாங்கள் வந்து புகைப்படங்கள் இருக்குது அதை பார்ப்போமா? பார்க்கலாம். சரி, அதுலேயும் சீரியஸாக தான் முகத்தை வச்சுருக்கிறீங்க. இது பயங்கர சீரியஸான ஒரு சிச்சுவேஷன். ரஜிந்தனுக்கும் எனக்கும், எங்களுடைய எஸ் கே ராஜனனாருடைய மகன் ரஜிந்தனுக்கும் எனக்கும் தான் கூட இந்த படத்தை பற்றி அதிகம் தெரியும். என்னென்னா ஐபிசி தமிழா எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், ஐபிசி தமிழான்றது ஒரு பிராண்ட், ஐபிசி தமிழ் எப்படி ஒரு பிராண்டோ அதே மாதிரி ஐபிசி தமிழான்றது ஒரு சூப்பர் பிராண்ட்.
அது எங்களுடைய கலைஞர்களை வைத்து ஏராளமானவர்கள் லண்டனில் 10,000 பேரோடு ஒரு மேடை, கனடாவில் சொல்ல விதவில் 1,000 தமிழ் கலைஞர்களோடு எங்களுடைய கலைஞர்களோடு ஒரு மேடை என்று சொல்லி நாங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளை பதித்திருக்கின்ற ஒரு நிகழ்வு. அதனுடைய குழுன்றது அதனுடைய கோ குரூப்ன்றது ஒரு 5 பேர் கொண்ட குரூப்பாக இருக்கும். அதில் ரஜிந்தன், நான், ஜுமானா, பிரேம்பாலு, பாலசுரேஷ் அப்படி கொஞ்சம் பேர் இருப்போம். அதுக்கு அடுத்த இன்னொரு டீம் இருக்கும். அப்படி இருக்கல அது ஒரு பரபரப்பு இருக்கும். இது சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றிருந்த 2018 ஆண்டு என்று நம்புகிறேன் இடம்பெற்ற ஐபிசி தமிழாம் நாட்டிய தாரகை, அதே போல் தங்க தமிழ் குரல் ஜூனியர்ஸ், இந்த ரெண்டுக்குமான இறுதிப் போட்டிக்கான இது போயிருக்கிறோம். உண்மையாக இது இந்த 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 சுச்சுவேஷன் உடுப்பு கூட மாற்றல. அது முதல் நாள் எப்படி இருந்தமோ அதே மாதிரி உடுப்பு கூட மாற்றாமல் நிகழ்வு தொடங்க போகுது. அந்த லிமோவில் கெஸ்ட் எல்லாம் வர வேணும், அதுக்கான நேரம் ஆரம்பிக்குது. அது ரிஹர்சலா அல்லது லைவான்ற குழப்பம் இருக்கைக்குள்ளேயே ஆரம்பித்த நேரம். அதில் ஓகியோட எனக்கு பேக் ஸ்டேஜ் இருந்தேன். ஆனால் அந்த நிகழ்வில் பேக் ஸ்டேஜும் பார்த்து கடைசியாக ஃப்ரண்ட் ஸ்டேஜும் பார்க்குற ஒரு சூழ்நிலையும் போயிருந்தது. அப்படி ஒரு பரபரப்பான ஒரு சூழல். இதில் உண்மையம் அந்த ஐபிசி தமிழா குரூவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வாழ்த்தும் நன்றியும் சொல்ல வேண்டும் என்று எல்லாருக்குமே. மேடையில் எல்லா அறிவிப்பாளர்களையும் தொகுப்பாளர்களையும் நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுவோம். ஆனால் அதுக்கு பின்னால் இப்படி நிறைய பேர், எங்களைப் போல் நிறைய பேர், எங்களுடைய பெயர்களாவது தெரியும், ஆனால் இது தெரியாமல் நிறைய பேருனுடைய உழைப்பு, நிறைய தொழில்நுட்பவியலாளர்கள், நிறைய கலைஞர்களுடைய உழைப்பு இருக்கிறது. அவர்களும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இது போன்ற நாளில் என்றது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய விருப்பமாக இருக்குது இந்த இடத்துல. சரி, நாங்கள் அடுத்த நினைவுக்கு போயிடுவோமா? அடுத்த மெமரி எப்படி நாங்கள் ஸ்டில் பண்ணி வச்சுருக்கிறோம்னு போவோமா? அடடா, சரி, இதுக்கு பின்னால் இருக்கிற கதை என்ன? இதுக்கு இது ஒரு பொங்கலண்டு நினைக்கிறேன் நான், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பொங்கலாக தான் இருக்கணும். அப்போக்குள்ள லண்டன் கலையகத்தில் அதிகமானவர்கள் வேலை செய்யக்குள்ள அப்படியான நாட்கள் வந்தால் அது ஒரு கலகலப்பு, ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படியான ஒரு நாள் தான் நாங்கள் எல்லாருமே வேட்டி கட்டி கொண்டு வந்தோம். நீங்கள் கேட்பீங்களே, நான் கொஞ்சமாக சொன்னேன், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்க வேண்டும், அது நிராஜன்னாக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனம். அது அவர் அந்த சால்வை எடுத்து ஒரு கடகு போட்டு விடுறவா அந்த நேரத்தில் படம் எடுத்திருக்கிறோம். நிராஜன்னாவுக்கும் எனக்குமான ஒரு உறவையும் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி என்னா, எங்களுடைய பாலர் வகுப்பில் நாங்கள் படிப்போம். அதுக்கு பிறகு ஓகே, யூனிவர்சிட்டி வந்தால் பிறகு இன்னொரு தளத்தில் எங்களை வழிநடத்துறது காக்கள் வேணும். இன்றைக்கும் ஊடகத்துறையில் எனக்கான ஒரு பெயரோ அல்லது எனக்கான ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நிராஜன்னாவும் கர்ணன்னா. ஒரு சூழல் வருது, சூழல் வரும்போதும் என்னுடைய வயசு அங்கே பார்க்கப்படலை, அல்லது எனக்கு முன் அனுபவம் இருக்கான்றது பார்க்கப்படலை. இவன்கிட்ட நம்பி கொடுக்கலாம். இவன் இன்னொரு முக்கியமான ஒரு தொகுப்பாளராக அல்லது ஒரு ஊடகவியலாளராக உருவாவார்ன்ற அந்த நம்பிக்கை அந்த நேரம் வைத்தார்கள் தானே ரெண்டு பேரும். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன். அவர்கள்ட்ட நான் போய் கிடைச்சதுன்றது முக்கியமாக காரணம் நான் அந்த சூழல் இப்போ இன்றைக்கு போகணும் என்று சொல்லி போட்டு போனது. அதை நம்பி நிராஜன்னா சதிச்ச வச்சு நாங்கள் செய்யலாமண்டு என்ன வழி இன்றைக்கு வரைக்கும் இந்த செய்தி விளக்கப்பால் ஆரம்பித்ததாக இருக்கலாம், அரசியல் நிகழ்ச்சி ஆரம்பித்ததாக இருக்கலாம், இன்றைக்கு வரைக்கும் அந்த வழிநடத்தல் நடந்து கொண்டே இருக்கு. அது மிகப்பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். அதை விட அவருடைய அனுமதியோடு சொல்கிறேன், அவர் ஒரு மிகப்பெரிய ரசிகன் என்று நினைக்கிறேன். இது அவருக்கே நான் சொன்னதில்லை. என்னென்னா, ஒரு ரசிகன் தான் ஒரு சரியான விமர்சனத்தை வைக்க முடியும். என்னை முதல்ல விமர்சிக்கிறது நிராஜன்னா. நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு போவேன், அங்கே போனால் முதல் விமர்சனம் எனக்கு காரசாரமாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் நல்லவராக நான் அவர் நினைக்கிறது அப்பப்போ அந்த விமர்சனம் இருக்கும். அதே நேரத்தில் நான் வந்து இப்படி கை வச்சு கொண்டு இருக்கிறது, அந்த அப்படியான சின்ன சின்ன விஷயங்களை ரசித்து என்கரேஜ் பண்ணி பார்க்குறதுல அவருடைய பங்களிப்பு இருக்குது. அதை ஞாபகம் வந்தது சொன்னேன். சரி, நாங்கள் இன்னொரு படமும் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் பார்க்கலாம். ஓ, கரண்ணா, இது 2018 எங்களுடைய ஐபிசி தமிழினுடைய ஒரு பாட்டின்னு நினைக்கிறேன். அந்த காலம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஊடகத்தில் பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பு விருதுகள் வழங்குறது வழக்கம். நானும் ஏதோ கொஞ்சம் வேலை செய்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்கும் அந்த ஆண்டினுடைய சிறந்த பணியாளர் என்ற விருது கிடைச்சிருந்தது. ஐபிசி தமிழினுடைய சிறந்த பணியாளர் என்ற விருது கிடைச்சிருந்தது. இது எல்லாருடைய கனவு. அது கிடைச்சது எனக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கு அந்த ஐபிசி தமிழா போன்ற நிகழ்வுகள் ஏனைய விஷயங்கள் மற்றது இன்னொன்று முக்கியமானதுண்டா, அந்த நேரம் தான் யாழ் கலையகத்தினுடைய திறப்பு இடம்பெற்றிருந்தது. அதில் வானொலி இங்கும் அங்கும் என்று ரெண்டு தளத்தில் ஒரு வானொலியை பயணிக்க வைக்கிறது என்பது மிக கடினம். அது எத்தனையோ பேர் முயற்சி செய்திருக்கணும், எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அது மிக கடினமாக இருக்கைக்குள் அந்த நேரம் மிக முக்கியமான தருணம். அதுவும் கணக்கில் இடப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எனவே ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்தது கர்ணா பற்றியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ கிட்டடியில் காணிக்கையும் கூட ஓகே பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, அந்த பிரதர் என்ற அந்த வார்த்தை இருக்குது தானே, ஒரு பொஸ்ஸும் ஒரு ஸ்டாஃபும் கதைக்கிற மாதிரி அங்கே இருக்காதுங்களுக்கு.
ஒரு ஒரு சகோதரனோட நாங்கள் கதைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் எங்களுடைய அபிப்பிராயத்தை நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எனக்கு அவர் சொன்ன வசனம் இன்றைக்கு ஞாபகம் இருக்கு. என்னென்னா, நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன் அந்த நேரம். ஏதோ ஒரு ஒரு விஷயம் போயிருக்கல, ஒரு கொஞ்சம் மனக்கவலையில் நான் இருந்தேன். அப்போ ஒரு காம் யார்கிட்டையோ நிராஜனாட்டி யார்கிட்டையும் அதை பகிர்ந்திருந்தேன் நான் நினைக்கிறேன். பகிரேக்கில் எனக்கு மேடையில் வச்சு அவர் சொன்ன விஷயம், பிரதர் இப்போ தெரியுதா, ஹார்ட் ஒர்க் வந்து எப்போவுமே ஃபெயில் ஆகாது, ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன பரிசு கிடைக்காது. இதாக இதுதான் அவர் சொன்ன வசனம் அந்த மேடையில் வச்சது கதைச்சது. அது இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய உத்வேகம். சரி, இவ்வளவு நினைவுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் ஐபிசியில் பயணித்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய பேரை பயணிக்க வச்சு கொண்டிருக்கிறீங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஒரு கலைஞன் அடுத்த தலைமுறைக்கு செய்கிற ஒரு பெரிய உபகாரம் என்னென்னு சொன்னால், அடுத்த தலைமுறையை கொண்டு வந்து இந்த இடத்துல நான் தூக்கி வைக்கிறேன்னு தான். இந்த பணி இன்னும் இன்னும் தொடரணும்னு சொல்லி எல்லார் சார்பாகவும் என்னென்னு சொன்னால், அப்படி ஒரு வழியில் வானொலியில் எனக்கும் பணியாற்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு நல்ல நெறியாழ்கையின் கீழே, ஒரு நல்ல வழிபடுத்தலின் கீழே வானொலியில் இன்றைக்கு வரைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அத்தனை பேர் சார்பாகவும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்னும் நீங்கள் பயணிக்கணும்னு சொல்லி இந்த நேரம் வந்து உங்களுக்கும் நேயர்களுக்குமான நேரம், அதை நான் எடுத்துக்கொள்ள விரும்பல. நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக மிகச் சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏற்கனவே நிறைய நேரம் போயிட்டு தான் நினைக்கிறேன். அதனால் முதல்ல கர்ணண்ணா உட்பட எங்களுடைய ஐபிசி தமிழ் குடும்பத்தினுடைய அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். 25 ஆண்டுகள் என்பது சாதாரணம் இல்லை. அன்றைக்கு ஆரம்பித்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பயணித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் ஒருத்தட்ட பேரை சொல்லிட்டு இன்னொருத்தரை தவற விட்டுறக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையுமே சேர்த்துக்கொள்கிறேன். 1997 ஜூன் இதே நாளிலே ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பயணித்திருக்கக்கூடிய வெவ்வேறு வழிகளில் செய்தியாளர்களாக அங்கே இங்கேன்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில் பயணித்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உங்கள் அத்தனை பேரையுமே நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீங்கள் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் இந்த கதையிலிருந்து கதைக்க முடியாது. எனவே இது நீங்கள் ஒவ்வொருவரும் உரிமையோடு கொண்டாட வேண்டிய நாள், உங்கள் எல்லோருக்குமே வந்து சேர வேண்டிய வெற்றியினுடைய நாள். அதை நான் சொல்கிறேன், ஒரு சகோதரனாக எடுத்துக்கொண்டு நீங்கள் எல்லாருமே இந்த 25 ஆண்டுகள் என்பதை மகிழ்வோடு கொண்டாடி கொள்ளுங்கள். அடுத்தது எங்களுடைய நேயர்கள், எத்தனையோ பேர் ஐபிசி என்னுடையது என்று இன்றைக்கும் உரிமையோடு பேசுகின்ற நேயர்களை பெற்றிருக்கின்ற வானொலி எங்களுடையது தான். அது மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு இருக்குது. அப்படியான நேயர்கள், விளம்பரத்தாரர்கள், எவ்வளவோ உடற்கால பகுதியில் இந்த கொரோனா காலம் என்று எல்லா காலத்திலையுமே எங்களோடு பயணிக்கக்கூடிய விளம்பரதாரர்கள், விமர்சகர்கள், எங்களை திட்டுறது நெறிப்படுத்துறது எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லிக்கொள்கிறேன். யாரையாவது தவற விட்டிருந்தால் உங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 25 என்பது ஒரு ஒரு பிள்ளை வளர்ந்து ஓட ஆரம்பித்து ஒரு ஸ்திர நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மாற்றங்கள் என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது எல்லா துறையிலும் மாற்றங்கள் வரும்போது அது உள்வாங்கிக் கொள்ளப்படுகின்ற வழியில் தான் அதனுடைய நிலைப்பு என்பது இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இளையவர்கள் வர வேண்டும். சில நேரத்தில் நானே நினைக்கிறது, எனக்கே முதுமை வந்துட்டுதுன்னு சொல்லி, அதனால் நான் இதை சொல்லக்கூடிய, இதை பார்க்கக்கூடிய ஆக்களுக்கு சொல்லக்கூடிய நிறைய இளையவர்கள் ஊடகத்துறை சார்ந்த எண்ணத்தோடு இருக்கிறீர்கள், வாருங்கள். ஐபிசி தமிழ் உங்களோடு, உங்களுக்கான தளத்தை தந்து உங்களோடு சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறது. எல்லாருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களும் நன்றியும். உங்களுடைய பணியை இன்னும் நிறைய காலம் தொடரணும் என்று சொல்லி நாங்களும் எல்லாருமா சேர்ந்து, இந்த நேயர்கள் சார்பாக, பணியாளர்கள் சார்பாக எல்லாருமா சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துறோம். உங்களுடைய பணியும் ஐபிசி தமிழும் இன்னும் நிறைய நிறைய காலம் இதே மாதிரி வெற்றிகரமாக தொடரட்டும். நன்றி. தமிழ்